ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி ஒன் டே பிஸ்டல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சோல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து, பார்த்தீங்கன்னா அடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன்ல ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது, டேஸ்ட்டு செம்மையா இருக்கு, முள்ளு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னென்ன சத்து இருக்குன்னு ஃபுல் வீடியோவில் காட்டுறீங்க. மீன் செம்மையா இருக்கு, ரோஸ்ட் போட்டு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மீன். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழத்தில் வாழக்கூடிய மீன் இந்த மீன். இந்த மீனை இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடல் மாந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு மீன் சொல்லுவாங்க. இந்த மீனில் ஏகப்பட்ட சத்து இருக்குது, சத்து மட்டும் இல்லைங்க, மற்ற மீன் டேஸ்ட்டோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. அது என்னென்ன சத்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போக போக அப்படியே பார்த்துக்கலாங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மீனில் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க, மீன் வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செதில எடுத்துட்டும் கிளீன் பண்ணலாம், தோலை உரிச்சிட்டும் கிளீன் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கிறக்கு, குழம்பு வைக்கிறக்கு, ரோஸ்ட் போடுறக்கு, தவா ஃப்ரை பண்ணுறக்கு, இந்த மாதிரி பல வெரைட்டிகள் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் முள் இருக்குங்க இந்த மீனில், பட் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துறோன்னு கையிலேருந்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கு. இப்போ இந்த மீனில் இருக்கிற ஊட்டச்சத்தை சுருக்கமாக பார்த்துடலாங்க. இந்த மீன் ஒரு துண்டு நம்ம சாப்பிட்டோம்னா அதுலேருந்து 103 கலோரிகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. மொத்த கொழுப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் தாங்க. கொழுப்புங்கிறது இந்த மீனில் கிடையாது, நிறைவுற்ற கொழுப்புங்கிறது 0 கிராம் தான். டிராக்சன் கொழுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் 0 கிராம் தாங்க. செலினியம் பார்த்தீங்கன்னா 54 மில்லிகிராம் இருக்குதுங்க, அதாவது 18%. சோடியம் பார்த்தீங்கன்னா 92 மில்லிகிராம் இதில் கிடைக்கிது, 4%ங்க. பொட்டாசியம் 0 மில்லிகிராம் தான் இருக்குதுங்க. மொத்த கார்பன் டை ஆக்சைடு 0 கிராம் தான் இருக்குதுங்க. உணவு நார்ச்சத்து 0 கிராம் இருக்குதுங்க. சர்க்கரைங்கிறது 0 கிராமில் தான் இருக்குது. நாக்கு மீனில் புரதச்சத்துங்கிறது 21 மில்லிகிராம் இருக்குதுங்க, அதாவது 42% இருக்குதுங்க. தினசரி ஒரு மனிதனுக்கு தேவையான கலோரி பார்த்தீங்கன்னா 2000 கிராம் தேவைப்படுதுங்க. இந்த நாக்கு மீன் ஒரு துண்டு சாப்பிட்டாவே நம்மளுக்கு 103 மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலோரிகள் கிடைக்குதுங்க. இந்த சத்து பூராமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நாக்கு மீனில் இருக்கிற சத்துக்கள் தாங்க. நாக்கு மீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய வெரைட்டியில் இது ஒன்றுங்க. இதில் இருக்கிற சத்துக்களை தான் நான் உங்களுக்கு புள்ளி விவரமாக சொல்லியிருக்கிறேன். இந்த மீனில் ரொம்ப குறைஞ்ச அளவில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு இருக்குது, அதே மாதிரி அதிகமான புரதச்சத்து இருக்குதுங்க. மீனில் பொதுவாக ஒமேகா 3ங்கிறது இருக்குது, அதில் இந்த மீனில் அதிகமாகவே இருக்குது. வைட்டமின்கள் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். வைட்டமின் டி, வைட்டமின் B2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வைட்டமின் அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின் தாங்க. சிம்பிளாக சத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நாக்கு மீனில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, துத்தநாகம் சத்து, சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அப்புறம் தாதுக்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பண்ணதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ரத்த அழுத்தத்தை குறைக்க இந்த மீன் உதவுதுங்க. அப்புறம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு, சோர்வை குறைக்கிறதுக்கு, இயற்கையாகவே இந்த மீனில் வந்து அதிகமான அமிலம் இருக்குது, அது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. மனச்சோர்வு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீன் தாங்க. ஒமேகா 3 கொழுப்பு அப்படிங்கிறது இதில் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு அப்படிங்கிறது மனிதனுக்கு வரக்கூடிய நேரத்தில் இது இந்த மீனில் இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம நாக்கு மீனை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம முடி அழகாக இருக்குது, நம்ம முகம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்குங்க. பரு வர்றதை தடுக்கிறதுக்குண்டான இயற்கையாகவே இந்த மீனில் சத்துகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மீன் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தொடர்ந்து சாப்பிட்ருந்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கும் இது அதிகமான மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீனில் நல்லது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, கொஞ்சம் கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மீன் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறது, தயிர் சாப்பிட்றது அப்படிங்கிறது அறவே ஒதுக்கிடுங்க, அது கண்டிப்பாக பண்ணாதீங்க, அது ரொம்ப டேஞ்சராகிது. கட் பண்ணி கிளீன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் முழுசாக நம்ம உடம்புக்கு வரும். அதை நம்ம பதப்படுத்தி வச்சோம்னா அதோட மீனில் முதல் டேஸ்ட் போகுது, மறுபடியும் மீன் கெட்டு போகுது, மீனில் ஏகப்பட்ட கிருமிகள் அண்டுங்க, அதை நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சு நம்ம உடம்புக்கு பாதிக்கு. அதனால் மீன் கட் பண்ண உடனே சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்க. ப்ரெக்னென்ட் லேடி மீன் சாப்பிட்றதுக்கு முன்னால் மருத்துவரோட ஆலோசனை பண்ணிட்டு மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க.
மறந்துடாதீங்க. மீன் சில பேர்த்துக்கு செட் ஆகாது, செட் ஆகாதவங்க சாப்பிட்டா சில நோய்கள் வர்றதுக்குண்டான காரணமாகவும் கூட இருக்கு. டாக்டர் ஆலோசனை பண்ணிட்டு நீங்க மீன் சாப்பிடுங்க. இந்த மீன்ல என்னென்ன நன்மைகளும் தீமைகளும் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி மீனை பத்தி எல்லா டீட்டெயிலும் கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வந்துடாதீங்க, வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.